வெல்கம் டு அபூர்வாஸ் நல பாகம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சாஃப்டான லேயர் லேயரான சிலோன் பரோட்டா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே நார்மல் பரோட்டா ஒரே மாதிரி சாப்பிடாமல் ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம சிலோன் பரோட்டாவும் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். வாங்க வந்து சிலோன் பரோட்டா எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். சிலோன் பரோட்டா பண்ணுறதுக்கு நான் 3/4 கிலோ அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நம்ம சர்க்கரை சேர்த்து செய்யும்போது பரோட்டா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நம்ம சுட்டு எடுக்கும்போது மேலே நல்லா கலரும் கிடைக்கும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி உப்பு சர்க்கரை எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவை நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணி உருட சேர்த்துடாதீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கன்னா நல்லா மாவு சாஃப்டாக பிசைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு. இப்போ இதில் மேலே வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு மேலே ஃபுல்லாக நல்லா தடவிட்டுடுங்க. எண்ணெய் தடவிட்டு நாம் இந்த மாவை 1-2 மணி நேரத்துக்கு மூடு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாவு நம்ம 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டோம்னா நமக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். எந்த பரோட்டாவாக இருந்தாலுமே 1-2 மணி நேரத்துக்கு மாவை ஊற விட்டுடுங்க. இப்போ நான் மாவு பிசைஞ்சி ஊற வச்சுருந்து 1-2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக நல்லா ஊறி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம நல்லா மாவை பிசைஞ்சி ஊற விட்டோம்னா சாஃப்டாக இருக்கும் நமக்கு பரோட்டா சுட்டி எடுக்கும்போது. இப்போ உங்களுக்கு பரோட்டா எந்த சைஸ்க்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி எடுத்தோம்னா எல்லா பரோட்டாவுமே ஒரே சைஸ் ஒரே அளவு வர்ற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அந்த கட்டவிரல் கேப்பில் வச்சு நம்ம மாவு எடுத்தோம்னா ஒரே சைஸில் இருக்கும். இப்போ அந்த மாவு எடுத்துகிட்டு லைட்டாக அந்த மாதிரி எண்ணெயில் ஃபுல்லாக கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டு 15 நிமிஷம் மட்டும் இந்த எண்ணெயில் வச்சு நம்ம அப்படியே ஊற விட்டுடலாம். இப்போ பாருங்கன்னா அந்த மாதிரி நல்லா எண்ணெயில் பூரா ஊற விட்டுருந்து 15 நிமிஷம் நம்ம எண்ணெய் ஊற்றி மாவு ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி தடவி எடுத்து வச்சுட்டோம்னாலே போதும். இப்போ நான் சமையல் முறையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதில் நாம் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நம்ம சப்பாத்தி கட்டையில் கூட பண்ணலாம். சப்பாத்தி கட்டையில் பண்ணோம்னா கொஞ்சம் சின்ன சைஸில் தான் பண்ண முடியும். நம்ம சமையல் முறையில் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா பெருசாகவே நமக்கு உருட்டி எடுக்கிறதுக்கும் நல்லா வசதியாக இருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸும் பண்ணலாம். இப்போ நம்ம எடுத்திருந்த மாவை ஒரு உருண்டையை வச்சுட்டு உங்களால் சப்பாத்தி கட்டை வச்சு எந்த அளவுக்கு நல்லா மெல்லுசாக உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லுசாக உருட்டிக்கோங்க. அப்படி நீங்கள் உருட்டலைனா கையால் கூட லைட்டாக தேய்ச்சி தேய்ச்சி எடுக்கலாம். உருட்டுறது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நான் உருட்டி எடுத்துட்டேன். இது மேலே கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எண்ணெய் தடவினோம்னா நல்லா லேயர் லேயராக பிரிஞ்சு வரும். லைட்டாக ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். நம்ம கையை எண்ணெயில் நனைச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக தடவி விட்டோம்னா போதும். தடவி விட்டுட்டு ஒரு சைடு இப்படி மடிச்சுக்கோங்க, இன்னொரு சைடு அது மேலே வர்ற மாதிரி மடித்து போட்டுட்டு இதில் மட்டும் லேசாக நம்ம எண்ணெய் தடவிட்டுறலாம். எண்ணெய் தடவிட்டு இது எடுத்து ஒரு சைடு இப்படி மடித்து போட்டுட்டு அடுத்த சைடு அது மேலே போட்டு விட்டுருங்க. இப்போ இது அத்தனையுமே தனித்தனியாக லேயர் லேயராக வரும் நமக்கு. இதே மாதிரி இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஒரு சப்பாத்தி நல்லா மெலிசாக உருட்டியிருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு சைடு எடுத்து மேலே போட்டுருங்க, அடுத்த சைடு எடுத்து அது மேலே போட்டுட்டு இந்த மாதிரி மடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பரோட்டாவும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பரோட்டாவை அதில் வச்சுட்டு அடுப்பு நம்ம தவா காஞ்சிட்ட உடனே அடுப்பை மிதமான தீக்கு மாற்றிக்கோங்க. மிதமான தீயில் மாற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை நம்ம பெரட்டி போட்டுகிட்டே இருக்கணும். நம்ம ஒரு சைடு வேக விட்டுட்டு இன்னொரு சைடு வேகட்டும்னு வச்சுருந்தோம்னா சப்பாத்தி ஹார்ட் ஆகிடும். அந்த மாதிரி பெரட்டி போட்டு இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம வெந்து வந்த பிறகு தான் நம்ம எண்ணெய் ஊற்றணும். முன்னாடி எண்ணெய் ஊற்றிட்டோம்னா கலர் மாறிடும், உள்ளையெல்லாம் வெந்து வராது. இந்த மாதிரி அடுப்பை மிதமான தீர வச்சுட்டு நம்ம பெரட்டி போட்டு வேக வச்சோம்னா பாருங்கள் பூரி மாதிரி நல்லா உப்பியும் வருது. பாருங்கள் எல்லா சைடுமே நல்லா வெந்திருக்கும், உள்ளே ஃபுல்லாக மேலேயும் நல்லா கோல்டன் கலரில் இருக்கும். இந்த மாதிரி மிதமான தீர வச்சுட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இதை வெளியில் எடுத்துடலாம். அதே மாதிரி நம்ம மீதம் ரெடி பண்ணி வச்சுருந்த பரோட்டாவையும் நம்ம வச்சுட்டு மிதமான தீயில் வச்சே நம்ம வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். வைப்பாங்க நமக்கு நல்லா சாஃப்டான, அதே சமயத்தில் நல்லா லேயர் லேயரான சிலோன் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் நம்ம உள்ளையெல்லாம் மிதமான தீயில் வச்சு வேக வச்சதால் உள்ளே பாருங்கள் இவ்வளோ நல்லா வெந்திருக்கு. அதே சமயத்தில் எல்லாமே தனித்தனியாக லேயர் லேயராக பிரிஞ்சு வரும்.
நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்து சுலபமான சிலோன் பரோட்டா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வ நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.